So, Nanbergle, Irothuna Sutram seven and a Sulikira and Ral, Iroda Sutram, Wodambu Vere, Anma Vere, either Atta Mulamaka, Sutu than Mulamaka, or Vivaritar, Irothuna Sutra Tele, and a Sulikira and Ral. நாம் உடலுடன் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம். உடல் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறோம். அப்ப இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து வாழ்வதற்கு உடம்பை மட்டும் நினைக்கும் பொழுது சாப்பாடு, செக்ஸ் உறவு, வீடு, பதவி, அந்தஸ்து இதனுடன் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமாகவே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல அந்த சூத்திரத்தில் என்ன சொல்கிறார் என்றால், இங்க பாத்தீங்கன்னா மேல பியர்ஸ், பியர்ஸ்னா உள்ளே நுழை வெட்டு அல்லது குத்து ஏதாவது கப்பியை வைத்து, பியர்ஸ் சம் பார்ட் ஆஃப் யுவர் நெக்டர் ஃபில்டு ஃபார்ம், தேன் உள்ள உன் உடம்புலே ஏதோ ஒன்றை ஊசியை வைத்து குற்று, தேன் கலந்தது என்பது ஆன்மா நிறைந்த அதை தேன் என்று சொல்கிறார். அண்ட் ஜென்ட்லி என்டர் த பியர்ஸிங் அண்ட் அட்டைன் டு த இன்னர் பியூரிட்டி. அந்த ஊசி மூலமாக உடம்புள் குத்துவது மூலமாக அந்த குத்துதல் மூலமாக அந்த வலியுடன் உள்ளே சென்று அதை கவனிக்கும் பொழுது உனக்கு பியூரிட்டி என்று சொல்லக்கூடிய தெய்வீகத்தன்மையை அடைகிறாய் என்று சொல்கிறார். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் ஏதோ ஒரு இடத்துல வலின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடம்பு முழுக்க வழியாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நன்கு தீவிரமாக கவனம் செலுத்தும் போது உடம்பில் ஏதோ ஒரு பாகத்தில் தான். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உடம்பு வலி, அந்த வலி, இந்த வலின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு சென்று கொண்டு பணம் செலவழித்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் ஒரு சிம்பிள் டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, பாடி வேறு மனது வேறு என்று நினைக்கும் பொழுது அல்ல ஆன்மா வேறு என்று நினைக்கும் பொழுது நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அப்படி வராதிங்க சார், கேமரா ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், வாங்க அதை கட் பண்ணிடுங்க. இப்படி 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 வாங்க, மேலே வாங்க, அப்படி வாங்க. ஓகே. ஸோ இந்த ஆன்மா வேறு உடம்பு வேறு என்று தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான உடல் வேதனைகள் வலிகளில் டெய்லி உடம்பில் ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது. சென்னை போன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணீரில் பிரச்சனை, காற்றிலே பிரச்சனை, உணவுல பிரச்சனை, உடம்பில் ஆயிரம் நோய்கள், ஆயிரம் வேதனைகள் வலிகள் வந்து கொண்டே இருப்பது போன்று உணர்கிறீர்கள். யாருக்கு இந்த வேதனைகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை வலி வறுமை ஒழிய, உடம்புக்கும் அது நமக்கு சம்மந்தமில்லை நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு எந்த விதமான வலியும் வேதனையும் வராது. நரி குறவர்கள் பார்ப்பீர்கள், பீச்சில் படுத்திருப்பாங்க, எந்த விதமான நோயும் இல்லை. காட்டுவாசிகள் பார்க்கிறீர்கள், எந்த விதமான நோயும் இல்லை. அவர்கள் பாட்டில் போய் கொண்டிருப்பார்கள், பிபியா சுகரா ஒன்றும் இல்லை. அந்த குழந்தைகளுக்கு மழையிலையும் இருக்கும், வெயிலிலும் இருக்கும், ஆட்டம் பாட்டம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்ம ரீதியாக உடம்பு வேற என்று நினைத்து கொள்கிறார்கள். நாம் உடம்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதனைகள் வலிகளெல்லாம் அதிகமாக தெரியும். ஸோ இதுக்கு இவர் சொல்லக்கூடிய சூத்திரம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு பின் எடுத்துக்குங்க, பின் எடுத்து உடம்பில் ஏதோ ஒரு பாகத்தை குத்துக்குங்க. ஏதோ ஒரு பாகம்னா முதுகில் ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்கிறது, அங்கே உணர்வற்ற இடங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் போனீங்கன்னா முதுகில் அழகு குத்துவார்கள். அழகு குத்துவார்கள்னா பியூட்டி பியர்சிங் என்று சொல்வார்கள். இங்கே சிவா என்ன சொல்கிறார், பின் பியர்சிங்கிறாரு. கிராமத்தில் வந்து பியூட்டி பியர்சிங் சொல்லுவாங்க, அழகு குத்துதல். உடம்புல ஆயிரக்கணக்கான இடங்களில் நம்ம குத்தலாம், முதுகில் எஸ்பெஷலி உணர்வற்ற இடம் என்று முதுகை நாம் விட்டு விடுகிறோம். அதே போன்று கன்னத்தில் ரெண்டு இடம் இருக்குது, அது செத்து போன இடங்கள் என்று சொல்கிறோம். அங்கே அம்பை வைத்து குத்தினாலும் கூட ரத்தம் வராத இடங்கள் இரண்டு இடங்கள் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை இல்லை, அங்கெல்லாம் குத்தக்கூடாது. உணர்வுள்ள ஒரு இடத்துல குத்தி கண்ணை மூடிக்கொண்டு அந்த குத்தும்போது வலி உணர்வு வரும். வலி உணர்வு உங்களுக்கு வருவதில்லை, உடம்புக்கு வருவது போல் நினைத்து கொண்டு நீங்கள் நன்றாக கண்ணை மூடி கவனிக்கும் போது அந்த குத்துதல், அந்த குத்துதலுடன் நீங்களும் உங்கள் ஆன்மாவை உள்ளே செலுத்துகிறீர்கள். அப்போ நீங்கள் உங்களை கவனிக்கிறீர்கள், நன்றாக நாம் இதுங்க, நீங்கள் உங்களை கவனிக்கிறீர்கள். உங்களை என்பது இந்த உடம்பு, நீங்கள் என்பது ஆன்மா. அதை பார்க்கும் பொழுது உடம்பு வேறு, அப்போ உள்ளே போயிட்டே இருக்கும், அப்போ அந்த வலியே தெரியாது. உடம்புக்கு தான் அந்த வலி என்று உணர்வு வரும் பொழுது நீங்கள் பேரானந்தத்தை அடைகிறீர்கள் என்று சொல்கிறார். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உடம்பு அல்ல ஆன்மாதான் நீங்கள் என்று ஒரு உணர்வை பெறும் பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம்
உடம்பு மட்டும்தான் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே என்னெல்லாம் தேவைப்படுகிறது, பொறாமை வருகிறது, பணம் சேர்த்த வேண்டும் எண்ணம், சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, பதவி அந்தஸ்து பொறாமை அனைத்தும் வருகிறது. ஆனால் உடல் வேறு, என் ஆன்மா வேறு என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடுகிறது. நான் இந்த உடம்பு அல்ல, நான் அதைவிட சிறந்த ஒரு ஆன்மா. இந்த உடலுக்கும் எனக்கும் இது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கொஞ்ச காலம் இருக்கும். ஆன்மா வேறு என்று நினைக்கும் பொழுது, நீங்கள்தான் ஆன்மா என்று உணரும் பொழுது ஒரு உலகத்தை நீங்கள் படைக்கிறீர்கள். அந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கும்? அன்பு, கம்பேஷன் என்று சொல்லக்கூடிய இரக்கம், பிளிஸ் என்று சொல்லக்கூடிய பேரானந்தம், ஞானம் என்று சொல்லக்கூடிய விஸ்டம், அனைத்தும் வந்து விடுகிறது. ஸோ இந்த சூத்திரத்தின் மூலமாக இன்று முதல் நீங்கள் உடம்பிலிருந்து வெளிவந்து ஆன்மாதான் நீங்கள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். ஜஸ்ட் திங்க், ஜஸ்ட் ஃபீல் யுவர் பாடி. Everybody has some pain in the body. So when you feel pain, just concentrate on the pain. Deeply when you concentrate, you will find the pain is not there. When you become observer of the pain, you will find the pain is not there. Then you become blissful. So you are not body oriented, you are soul oriented. With this, we shall finish this 21 Siva Sutra. Thank you, sir.